லோகேஷ் கனராஜ் டைரக்ஷனில் நம்ம கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில் மற்றும் சூர்யா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் விக்ரம். இந்த படத்தை ஜூன் 3ஆம் தேதி தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி, ஏன் இண்டஸ்ட்ரி ஹிட்னே சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் அடித்து நுறையிட்டு இருக்கு. இந்த படம் 370 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த விக்ரம் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. எல்லா லாங்குவேஜ்க்கும் எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்களாம், வர ஜூலை 8ஆம் தேதி இந்த விக்ரம் படத்தை நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் பண்ணுற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. இது 100% கன்ஃபார்மான நியூஸாக தான் இருக்கும், ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரை அஃபிஷியலாக சொல்லிடுவாங்க. ஜூலை 8ஆம் தேதி விக்ரம் படத்தை டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். அவங்க அஃபிஷியலாக சொன்ன உடனே மறுபடி நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். வம்சி படிப்பள்ளி டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய், ராஷ்மிகா மண்டனா, சரத்குமார், பிரபு, யோகி பாபு, குஷ்பு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் வாரிசு. வாரிசு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் செகண்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த போஸ்டரோட ரிவ்யூ இப்போ நாம் பார்க்கலாம். வாரிசு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நேற்று சாயந்தரம் 6:01 PM ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த போஸ்டரில் நம்ம தளபதி செம ஸ்டைலிஷாக சூப்பராகவே இருக்கார். நம்ம தளபதியோட கியூட்னஸ் ரொம்பவே சூப்பர்னே சொல்லலாம். அதே மாதிரி செகண்ட் லுக் போஸ்டர், செகண்ட் லுக் போஸ்டர் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஏன்னா இந்த போஸ்டர் பார்க்க செம கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் நம்ம தளபதி வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியும், செகண்ட் லுக் போஸ்டர் நம்ம தளபதி வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வந்துட்டுருக்காரு, அது லாரி மேலே படுத்துட்டு சிரிச்சுட்டே நம்ம தளபதி வந்துட்டுருக்காரு. செகண்ட் லுக் போஸ்டரும் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி சாயந்தரம் 5 PM தேர்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி தேர்ட் லுக் போஸ்டர் ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி வரத்துக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேர்ட் லுக் போஸ்டர் எப்படி இருக்க போகுதுன்னு. அடுத்து நம்ம எச் டைரக்ஷனில் அஜித் குமார் நடிச்சிருக்கிற படம் தான் AK-61. AK-61 படத்தை ஃபர்ஸ்ட் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணி இருந்தாங்க. ஆனால் அந்த பிளான்ல இப்போ சம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஏன்னா இந்த AK-61 படத்தை வர டிசம்பர் மாதம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஏன்னா ஷூட்டிங் டிலே ஆகுறதுனால தான் இந்த படம் தள்ளி போயிருக்கு டிசம்பர் மாதத்துக்கு. அவங்க கூடிய சீக்கிரத்தில் அஃபிஷியலாக சொல்லிடுவாங்க AK-61 ரிலீஸ் டேட் மட்டும் ஃபர்ஸ்ட் லுக்கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.